கொரோனா தடுப்புக்காக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த தடுப்பூசியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி மத்திய அரசுலேருந்து பெற்று பொதுமக்களுக்கு தொடர்ந்து அந்த தடுப்பூசி போடும் பணியை தீவிரப்படுத்த அறிவுறுத்தின் அடிப்படையில் நாங்களும் தொடர்ந்து மத்திய அரசை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இன்றைய தினம் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து இந்த கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் நாளைய தினம் தர்மபுரி போன்ற இடத்தில் ஆய்வு மேற்கொள்ள சென்றிருக்கார்கள். நம்ம தமிழ்நாடு வந்து இது வரைக்கும் இன்றைக்கி 400,000 டோஸு கோவிஷீல்டு தடுப்பூசி நமக்கு கிடைத்துள்ளது. மத்திய அரசின் சுகாதாரத்துறை செயலர் வந்து தமிழ்நாடோட ஏற்கனவே கமிட் பண்ண 51 லட்சத்துக்கு கூடுதலாக ஏற்கனவே இது வரைக்கும் நமக்கு 5 லட்சம் வந்துள்ளது. அந்த மாதிரி கூடுதலாக இந்த 4 லட்சம் வந்து ஒதுக்கீடு செய்வதாக நமக்கு தகவல் அனுப்பியிருக்கார்கள். இந்த 4 லட்சத்தோடு சேர்த்து அரசால் இதுவரைக்கும் 2.01 கோடி தடுப்பூசி நமக்கு வந்துள்ளது. அதில் இதுவரைக்கும் 1,96,00,000 கோடி நம்ம வந்து அரசு மூலமாக தடுப்பூசி போட்டிருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு தெரியும், தனியார் மருத்துவமனைகள் மூலமாக சுமார் 14,04,172 தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் 2.08 கோடி தடுப்பூசிகள் தமிழ்நாட்டில் போட்டிருக்கோம். இப்போ இந்த பேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மே மாதம் 21 லட்சம் தான் வந்தது. இப்போ இந்த மாதம் நமக்கு அதோட அதிகமாக, ஜூன் மாதம் அதுக்கப்புறம் ஜூலை மாதம் அதோட அதிகமாக இந்த தரம் மனு முதலமைச்சர் சொல்லி நானும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மத்திய அரசிடம் சென்ற பொழுதும் அவர்களும் வர மாதங்களில் கூடுதலாக ஒதுக்கீடு செய்வதற்காக சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போய் வந்த பிறகும் கூடுதலாக அந்த ஒதுக்கீடு சீரமைக்கப்பட்ட 15 நாளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீர் செய்யப்பட்டு இப்போ ரொட்டீனாக வந்துட்டுருக்கு. நாங்கள் இதன் அடிப்படையில் திட்டங்களுக்கு கீழ் லெவலில் மாவட்டங்கள்லையும் குறிப்பாக 2வது தவணை போடுவதற்கு நடவடிக்கை. இன்னமும் நமக்கு கோவேக்சின் கொஞ்சம் தட்டுப்பாடு உள்ளது. அந்த கோவேக்சினுக்கு நம்ம மத்திய அரசு பேசிகிட்ருக்கோம். பட் கோவிஷீல்டு பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு 2வது ஊசி, அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம். மதுரை எய்ம்ஸுங்கிறது ஒரு மத்திய அரசோட இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய திட்டம். ஏற்கனவே மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடை சொல்லியிருக்காங்க. மனு முதலமைச்சரும் மத்திய அரசிட்ட சொல்லும்பொழுது இந்த மாதிரி இதை ஸ்பீடாக பண்ணணும்னு சொல்லி எங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து அந்த கட்டுமான பவுண்டரி ஒர்க் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே இடத்துல மருத்துவ சேர்க்கைக்கு நம்ம அரசு சிறப்பில் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் மாநில அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50 மருத்துவ சேர்க்கை நீங்கள் மத்திய அரசு திட்டத்தில் எய்ம்ஸோட இதில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாக்க மாநில அரசு அதுக்கு தேவையான அனைத்து உதவிகளும், ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள மதுரை கல்லூரி மருத்துவமனையில் இடம் இருக்காது, ஆனால் அதே இடத்துல மற்ற அரசு மருத்துவமனையில் நீங்கள் எம்ஓயு ஏதாவது போட்டு அதற்கான ஒப்புதல் பெறுவதற்கு நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் அனைத்து ஒத்துழைப்பு கொடுப்போம்னு சொல்லி கோர்ட்லேயும் நம்ம அதை சொல்லியிருக்கோம். ஸோ மத்திய அரசோட அந்த இன்ஸ்டிடியூட் பாடியோட ரிசல்யூஷன் அடிப்படையில் அடுத்த கருத்துரை எதிர்பார்த்துருக்கோம். இல்லை அது பூர்வமே கொள்கை, இல்லைங்க அது பூர்வமே கொள்கை அளவில் முதலமைச்சர் லெவலில் முடிவு செய்யக்கூடிய விஷயங்கள்.